ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. இந்த குரு வணக்கம் வந்து உலகத்தில் உள்ள எல்லா குருவுக்கும் உரித்தாகுக. நான் வந்து ஒரு ராகவேந்திர பக்தை. என்னை வந்து நான் இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், குருவை வணங்காமல் நமக்கு வந்து வேறு எதுவுமே கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். உலகத்திலே பெரிய விஷயம் எது, பெரிய ரொம்ப பெரிய சந்தோஷம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் குரு அப்படின்னு தான் சொல்வேன். குருனா சந்தோஷம், சந்தோஷம்னா குரு, அந்த மாதிரி. அது எப்படி வார்த்தையால் சொல்கிறது இன்னும் விளக்கமா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த மங்கையர் மகுட குழுவில் உள்ள எல்லா பெண்களையும் வணங்கி, இந்த உமாசங்கர் ஐயா எழுதின புக்கை பற்றி என்னோடய அபிப்பிராயம் எல்லாம் என்னென்னு ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். நான் சொல்கிற வார்த்தை ஒன்று ஒன்றும் அவ்வளோ பெரிய உண்மை. கண்டிப்பாக இந்த புக்கை வந்து எல்லாருமே ஆத்மார்த்தமாக படிங்க. இந்த ஆத்ம தாகம் உள்ள எல்லாருக்குமே இந்த புக்கை வந்து யோசிக்காமல் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலான்றது வந்து என்னோடய அபிப்பிராயம். ஆக்சுவலாக வந்து இந்த புக்கு வாங்கினப்ப நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு சொன்னால், இந்த புக்கை படித்தா நம்மளும் ஈஸியாக ஏதோ கொடுத்துருப்பாங்க, நம்ம பூர்வ ஜென்ம நிலைகளுக்குள்ளே நம்மளும் போய் நம்மளோட பூர்வ ஜென்மங்களை பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் நினச்சிருந்தேன். அதுக்கப்புறமா இந்த புக்கில் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, புக்கை ஜஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறமா, ஓ இவர் வந்து இவரோட குருவோட உள்ள அனுபவங்கள் எல்லாம் இதில் எழுதியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிச்சு. ஏன்னா இது வந்து எனக்கு மூணாவது புக்கு. எப்படின்னா, ஒரு குருவும் ஒரு சிஷ்யனுக்கும் உள்ள பந்தம் என்ன, அந்த குரு வந்து அந்த சிஷ்யர்கள்கிட்ட எப்படி எப்படிலாம் நடந்துக்கிறாங்க, ஒரு லிவிங் குருங்கிறவங்க வந்து எப்படிலாம் வந்து ஒரு சிஷ்யனை வந்து ஒரு மேன்மைப்படுத்தி கொண்டு போகிறாங்க அப்படின்ற விதமாக நான் படிக்கிறது வந்து மூணாவது புக்கு இது. உடனே நான் எனக்கு வந்து என்னென்னா, என்னோடய குரு ராகவேந்திரர்கிட்ட போய் நான் சண்டை போட்டேன். என்ன முதல்ல ஒரு ரெண்டு புக்கு படிக்க வச்சுங்க, இப்போ மூணாவதாக இந்த உமாசங்கரை பற்றி படிக்க வைக்கிறீங்க. அவர் வந்து அவர் குரு கூட சந்தோஷமாக அனுபவிச்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பார். எல்லாருக்கும் லிவிங் குரு வந்து கொடுக்குறீங்க, எனக்கு மட்டும் தெரியல. அப்போ நான் மட்டும் என்ன தக்காளி சட்னியா? அந்த உமாசங்கர் அவங்களாம் அவங்களுக்கெல்லாம் குரு கொடுத்துருக்கீங்க அப்படி சொல்லி எனக்கு ஒரு வருத்தம் இருந்துச்சு. வருத்தம் இருந்துட்டு ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு அந்த புக்கு கிடச்சிது. கிடச்சதுக்கப்புறமா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிட்டேன். நானும் எவ்வளோ நாள் வந்து எப்படின்னா, எனக்கு உண்டான உணர்வுகள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், ஒரு டைரி மில்க் சில்க் சாக்லேட்டை ரெண்டு குழந்தைக்கு கொடுத்துட்டு மூணாவது ஒரு குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தை எனக்கும் தானே சாக்லேட் வேணும்னு அடம் பிடிக்கும்ல. அந்த மாதிரி தான் நான் அந்த புக்கை வாங்கின உடனே குரு கிட்ட போய் சண்டை போட்டேன். எனக்கு மட்டும் லிவிங் குருன்னு யாரும் கிடையாதா? நான் பொண்ணாக பிறந்தது நல்லதானா? இதே ஒரு பையனாக பிறந்திருந்தா நம்ம எங்கேயோ போய் தேடிக்கிடி என்னமோ பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு மனசுக்குள்ளே வந்துச்சு. அப்புறம் சரி, இப்போ என்னமோ எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கு, சரி இவர் என்ன எழுதியிருக்காருன்னு சொல்லி நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை எடுத்தேனா, இந்த புக்கை எடுத்தோடனே எனக்கு இதை பற்றி கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு அப்படியே நான் எனக்கு மனசில் வராத நான் அப்படியே பேசுகிறேன். ஏன்னா ஒரு ஒரு க்ஷணமும் உண்மையாக வாழணும், உண்மையான விஷயங்களை மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். என்னோடய குரு ராகவேந்திரரை நான் என் மனசுக்குள்ளே எப்பயும் நினைக்கிறதுனால எனக்குள்ளேருந்து வர உணர்வுகள் அது. ஸோ என் மனசுக்குள்ளே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக என்ன வருதோ அது எல்லாத்தையும் நான் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த உமாசங்கர் அவங்களோட புக்கை எடுத்துட்டு நான் கமெண்ட் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்குள்ளேருந்து வந்த முதல் வார்த்தை என்னன்னா, குருவுக்கே வெற்றி, குருவுக்கே வெற்றி, குருவுக்கே வெற்றி அப்படின்ற மூணு வார்த்தை என் காதில் விழுந்துச்சு. குருவுக்கே வெற்றி அப்படின்றதோட அர்த்தம் வந்து குருவை வழிபடுறவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது அந்த குருவோட இணைஞ்சு அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும். எப்படின்னா, அம்மாவோட பாசம் அப்படின்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்குமே புரியும். ஏன்னா எல்லாருமே அம்மாவை வந்து அனுபவிச்சிருப்பாங்க. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பாசம், அதை எப்படி சொல்கிறது, அம்மாவோட பாசம்ங்கிறத வந்து உணர மட்டும்தான் முடியும். அதை வந்து டிஸ்கிரைப் பண்ண முடியாது. அது ரெட் கலரில் இருக்கும், இல்லை ட்ரையாங்கிளாக இருக்கும், இல்லை சர்க்கிளாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இந்த குருவோட ஒரு பாசம் அப்படிங்கிறது, பாசமாக அது என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல.
அது அவரோடு இருக்கும்போது உள்ள உணர்வுகளை வந்து வார்த்தையாக வெளிப்படுத்த தெரியல, அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். அது வந்து இவரோட புக்கில் வந்து இவர் வந்து உணர்ந்திருக்காருன்ற ஒரு விஷயத்தை என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஓ, இவர் வந்து குருவோட எவ்வளோ கம்பேட்டிபிளாக இருப்பாங்க. இப்போ உமாசங்கர் ஐயா எழுதின எழுத்து நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? கண்டிப்பாக குரு இல்லாமல் எதுவுமே இல்லைல்ல. அப்போ அந்த குருவை வணங்கி நம்ம இந்த புக்கை படிக்கணும் அப்படின்றப்ப எனக்கு இந்த புக்கை பார்த்தோன்னே தோணிருந்தது என்னன்னா, இதில் உள்ள அத்தனை வார்த்தைகளும் சிவம். இதை நம்ம உணரும் விதம் வந்து சக்தி. சக்தி இருந்தால் தான் சிவனை உணர முடியும். சிவம் இருந்தால்தான் அந்த இடத்துல சக்தி இருக்கும். இது திரும்பவும் ஒரு வட்டம். இந்த வட்டம் அப்படின்னு நினைக்கிறப்பயே இந்த புக்கில் வந்து இவர் சொன்ன மையத்தை நோக்கிய ஈர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த மையத்தை நோக்கிய ஈர்ப்பு அப்படின்னா என்ன? ஒரு மையத்தோட நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆன மாதிரி. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க ஐயா வந்து ஓப்பன் பண்ணியிருக்க ஒரு விஷயம் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சாதாரணமாக எதையோ புரட்டி படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி படிக்காமல் இதை ஒரு ஒருத்தவங்களும் அவரோட பாதத்தை வணங்கி, நீங்கள் இந்த புக்கை குருவை வணங்கி இந்த புக்கை படிக்கிறப்ப இதில் ஓப்பன் பண்ணியிருக்க விஷயமே எனக்கு வேற வேறையோ என்னென்னமோ புரியுது. நான் இன்னும் நல்லா ஃபுல்லாக படித்து முடிக்கல. ஒரு வேகாக ஒரு தடவை தான் நான் படித்து முடித்தேன். ஆனால் எனக்கு கேட்குறப்ப எனக்குள்ளேருந்து நிறைய விஷயங்கள் வெளியில் வருது. இந்த விஷயம்லாம் நான் எனக்கு மெமரியில் இருந்துச்சா, இந்த விஷயம்லாம் இந்த புக்கு மூலமாக எனக்கு பதிஞ்சிச்சா அப்படிங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இந்த விஷயம்லாம் எனக்கு இப்படி பேசுகிறப்ப கடகடன் ஞாபகம் வருது அப்படின்னு என்னையே நானே பார்க்குற ஒரு உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு. இதை எப்படி சொல்லணும்னா, இதில் இந்த புக்கில் வந்து எனக்கு தாக்கங்கள் ஏற்படுத்திய சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது எல்லாருக்குமே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. இதில் வந்து அவங்க வந்து சொன்னாங்க, குங்குமம் இடுறப்ப வந்து நித்திய பூரணி அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி குங்குமம் இட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் கணவரையும் நல்ல விதமாக காக்கும் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரொம்ப 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 சத்தியமான வார்த்தைங்க. என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒரு விஷயம், எனக்கு வந்து நித்திய பூரணின்னு சொல்லி குங்குமம் இட்டுக்கணும்னு தெரியாது. ஒரு ஒரு தடவை குங்குமம் இட்டுக்கும் போதும் அம்பாலே உன் கணவர் உன்னோட எப்பயும் எப்படி இருக்கிற மாதிரி என் கணவரும் தீக்க சுமங்கலியா நல்ல விதமாக இருக்கணும்னு எனக்கு தோணுற வார்த்தைகளை சொல்லி ஒரு ஒரு தடவையும் நான் குங்குமம் இட்டுப்பேன். அதோட பலன் என்ன அப்படிங்கிறது வந்து நான் இதுவரைக்கும் அதை யாருக்கும் சொல்லி கொடுத்ததில்லை. எனக்கு மனசுக்குள்ளே தோணுதுனால நான் சொல்லியிருக்கேன். அதோட பலன் என்னங்கிறது வந்து நான் வாழ்க்கையில் வந்து அனுபவிச்சிருக்கேன். இதை ஒரு ஒருத்தவங்களும் இதை வந்து அவர் ரொம்ப சாதாரணமாக ரொம்ப பெரிய விஷயங்களை வந்து அவர் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மனுஷனாக இருந்து அழகாக உலகுக்கு வெளிப்படுத்துகிறாருங்கிறது வந்து என்னோட ஒரு அபிப்பிராயமாக இருக்குது. இதை வந்து ஒரு ஒருத்தவங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சும்மா இந்த புக்கை படித்தோம் இதில் ஒன்றும் புரியல அப்படிலாம் போடுறாதீங்க. திரும்ப திரும்ப எடுத்து எடுத்து படிங்க. படிக்கிறப்ப திரும்ப திரும்ப நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து இதில் இருக்குது. ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒன்று ஒன்று ஒரு ஒரு விதமாக புரியும். ஒரு கல்கண்டுன்றதை வந்து நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் நமக்கு தெரியும். என்ன தான் நான் சொன்னாலும் ஒரு ஒருத்தவங்களும் அதை வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறப்ப ஒரு அந்த சுவை வந்து ஒரு ஒரு விதமாக எல்லாருக்கும் புரியும்ல. அதை மாதிரி தான் இதுவும். அடுத்தது வந்து ஒரு தாய் மகள் பற்றி எழுதியிருந்தாங்க. இதெல்லாம் இந்த உலகத்தில் வந்து ரொம்ப எல்லாருக்கும் கண்டிப்பாக புரிஞ்சு செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த குழந்தைக்கு உடம்பு சரியாகணும்னு சொல்லிட்டு ஒரு அம்மா நினைக்கிறப்ப அந்த குழந்தை வந்து எந்த விதமாக சரியாகுதுன்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நிஜமாக எனக்கு வந்து அவரோட ஒரு சில விஷயங்கள் உள்ள போகிறப்பெல்லாம் நம்மளை அறியாமல் ஆத்மார்த்தமாக அவங்க பாதத்தை வந்து தொட்டு கும்பிடணும் அப்படின்னு சொல்லி தோணும். இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒரு உடம்பு சரியில்லைன்னு போய் நம்ம வெளியில் போய் அலைஞ்சாதான் தெரியும். அதை விட நமக்குள்ளே உள்ள எனர்ஜியை வந்து எப்படி யூஸ் பண்ணோன்னு ரொம்ப பெரிய விஷயம். அதை வந்து ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு ரொம்ப சாதாரணமாக அவங்க இருக்காங்க. ஒன்றுமே இல்லாதவங்களாம் ரொம்ப பந்தாவா அப்படி அந்த மாதிரி வெளிப்படுத்துகிறப்ப ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப பெரிய அளவில் குடும்பத்தில் வந்து ஒரு அந்த பாதுகாப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது வந்து நிஜமான சத்தியமான உண்மை. நான் நிறைய விஷயங்களை அனுபவிச்சதுனால சொல்கிறேன். அதெல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் எல்லாரும் மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பாக எல்லாரும் திரும்ப படிங்க. இன்னும் ஆத்மார்த்தமாக எனக்குள்ளே போனது வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொன்னதில் வந்து
தட் இஸ் நம்மளோட வலியை வந்து பரவசமாக்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது ரொம்ப வந்து ஒரு பெரிய வார்த்தை. எனக்குள்ள வந்து ரொம்ப நிறைய யோசனைகள்லாம் தூண்டி விட்டுச்சு. வலினா என்ன, என்னென்ன வலியெல்லாம் இருக்குது, உடல் வலி இருக்குது, மனவலி இருக்குது, மனவலியை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது, உடல் வலினா என்ன, அதை எப்படி பரவச நிலையில் கொண்டு வர்றது, இது பரவசம்னா என்ன, இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது. அப்போ அந்த குரு வந்து எந்த விதத்தில் வந்து பெரிய விஷயங்களை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த குரு மேலே படிக்கிறப்ப ஒரு ஒரு விதம் அவரோட அனுபவத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறப்ப எனக்கு ஒரு ஒரு நேரமும் அவரோட குரு மேலே எப்பேற்பட்ட விஷயங்களை வந்து குரு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சாதாரண விஷயமா, இது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஒரு ஒருத்தவங்களும் அந்த புக்குக்குள்ள போய் அதுல எந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பார்த்தா அதை கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னு சொன்னா அவங்கவுங்க லெவல்லேருந்து அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக வர முடியும். அடுத்தது இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, சிம்பிள் சிம்பிளாக உள்ள விஷயத்த மட்டும்தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதில் வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு உணவு அருந்துற போதோ இல்லை தண்ணி குடிக்கிறப்பயோ வந்து நீங்கள் வந்து இந்த உணவு வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் உரித்தாக வேண்டும், இந்த தண்ணி வந்து உலகத்தில் உள்ள எல்லாரோட தாகத்தையும் தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிலாம் எழுதியிருந்தாங்க. அது வந்து எவ்வளோ ஒரு ப்ரீஷியஸான வேர்ட் தெரியுமா, இதை அனுபவிச்சு உணர்ந்தவங்களுக்கு தான் உணரணும், ஒரு ஒருத்தவங்களும் அதை உணரணும். இது யாரால இதை செய்ய முடியும், நீங்க சாப்பிடுற சாப்பாடு வந்து எப்ப வந்து எல்லாரோட பசியையும் தீக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இதெல்லாம் படிச்சுட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது என்ன, இதை எப்படி சொல்லியிருக்காரு, ஏன் சொல்லியிருக்காரு, எவ்வளோ பெரிய விஷயத்த வந்து அவங்களோட குரு வந்து அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. உமாசங்கர் ஐயா வெளிப்படுத்தின ஒன்று ஒன்றுத்துக்கும் எனக்கு அவங்க குரு மேல ரொம்ப பெரிய ஒரு மரியாதை வருது. எப்படி எவ்வளோ அழகா எவ்வளோ நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. எப்போ வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வந்து எல்லா உயிர்களையும் நிறைக்கும், இங்கே எல்லாமே கிருஷ்ண பரமாத்மா கதை எல்லாம் கேட்டிருக்கீங்களே, யோசிங்க எல்லாரும் இதெல்லாம் என்ன, எப்போ அப்படி ஆகும், தண்ணி குடிக்கும் போது இந்த உணர்வு வர்றது வந்து எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், அப்போ உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும், இந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் செஞ்சால் இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் வரும், எல்லாமே இந்த ஐயா சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆடியோவை கேட்கும் போதெல்லாம் ஒரு கோலம் போட்டால் கூட அந்த கோடு வந்து 45 டிகிரியில் வந்து நிற்கிது. அந்த 45 டிகிரி என்ன, எதை பார்த்தாலும் இலையை பார்த்தா ஒரு நரம்பை பார்த்தா அதில் உள்ள 45 டிகிரி தான் கண்ணுக்கு தெரியுது, ஒரு பூவை பார்த்தா எல்லாத்தோட பார்வையும் நம்மளோட இந்த புக்கில் போட்டிருந்தாங்க கை லாயம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கைகளை பார்த்தா இப்போ வேறு விதமாக பார்க்க தோணுது. ஒன்று ஒன்றுத்துக்கும் அவங்க கொடுத்துருக்க எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் ஜஸ்ட் வேகா ஒரு தடவை பார்த்தேன், நல்லா ஆத்மார்த்தமா படிக்கல, படிக்காதப்பே எனக்கு நிறைய விஷயம் இந்த புக்கை பத்தி பேசுறப்ப நிறைய விஷயங்கள் அப்படியே வெளியில வருது. ஒரு வெட்டுக்கிளிக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா, ஒரு உருளைக்கிழங்குல இவ்வளோ விஷயம் இருக்கா, அப்ப நம்மளோட பார்வையே அவங்க டோட்டலா மாத்திடுறாங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் எப்படி பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்குற பார்வையே நம்மளுக்குள்ள வேறே ஆகுதுன்னா அப்ப நமக்குள்ள என்ன நடக்கும், ரொம்ப பெரிய மாற்றங்க. இதை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் கரெக்டாக தான் சொல்றேன்னா என்னன்னு தெரியல. எதையும் நான் அப்படியே இப்படி பேசணும் அப்படி பேசணும்னு பிளான் பண்ணாம எனக்குள்ள மனசுலேருந்து வரதை வந்து நான் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு புக்கு தான் படித்தேன், ஒரே ஒரு தடவை தான் படித்தேன், அதுவும் கரெக்டாக ஃப்ரைடே அன்னைக்கு எனக்கு புக்கு கிடச்சிச்சு. அன்னை சாட்டர்டே சண்டே மண்டே எல்லாம் குழந்தைங்களுக்கு கண்டினியூஸாக லீவு, நடுவில் போய் வேலையை பார்த்து அப்படி தான் உட்காந்து கூட நல்லா படிக்கலாம், அதுவே இவ்வளோ விஷயங்களை கிளறி விட்டுடுச்சா, ரொம்ப பெரிய மரியாதை அந்த ஈஸ்வர பாண்டியன் ஐயா மேலே எனக்கு வந்துருச்சு. இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது இதை வந்து நிறைய பேர் பயனடையணும், இதெல்லாம் சொல்லித்தரத்துக்கு யார் ஆள் இருக்கா, யாருமே ஆள் இல்லை இந்த காலத்தில் இதெல்லாம் சொல்லித்தரதுக்கு. ஸோ இவரை நல்லா பயன்படுத்தி நிறைய பேர் பயனடையணும். எனக்குமே எல்லா விஷயமும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்லலை, ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஸ்ட்ராங்காக தோணுது ரொம்ப ப்ரீஷியஸான விஷயங்கள், யாருமே ஓப்பன் பண்ணாத விஷயங்களை இவர் ரொம்ப ஈஸியாக அப்படியே போகிற போக்கில் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, கண்டிப்பாக இன்னும் ஒரு புக்கை நான் படிக்கல, இந்த ஒரு புக்கு மட்டும்தான் படித்தேன். நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் ஒரு ஒரு தடவை படிக்கிறப்ப வேற வேற விதமான இது வருமா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த புக்கை படித்தப்ப ஒரு அனுபவம் வந்துச்சு. நான் ஒரு நாள் மதியானம் தான் படிச்சுட்டு அப்படியே புக்கை கையில் வச்சுட்டே தூங்கிட்டேன், கொஞ்சமாக படிச்சுட்டு அந்த டயர்ட்னஸில் தூங்கிட்டேன்னா அப்போ என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ட்ரை காஃப் கொஞ்சம் இருந்துச்சு, ஐயோ ரொம்ப இருமிட்டே இருக்காங்களே இந்த இருமலை எப்படி சரியாக்குறதுன்னு யோசிச்சே படுத்திருந்தேன்.
அப்ப யாரோ வந்து என்னை கூப்பிட்டு இருமலுக்கு வெண்ணெய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாங்க. வெண்ணெய் கொடுத்தா சரியாயிடும்னு எனக்கு அது யார் என்னன்னெலாம் புரியல. அந்த புக்கை தான் வச்சுருந்தேன். ஒரு எழுத்துக்களாக சில எழுத்துக்கள் என் கண்ணு முன்னாடி ஓடிச்சு. ஆனால் அந்த எழுத்துக்கள் வந்து என்னன்னு என்னால் கான்சென்ட்ரேட் பண்ணி கவனிக்க முடியல. ஆனால் இந்த புக்கை வச்சிருக்கிறப்ப ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சிச்சு. கண்டிப்பாக இதை ஒரு ஒருத்தவங்களும் என்னமோ அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்திடாமல் கண்டிப்பாக இதை குருவை வணங்கி இதை படிக்கிறப்ப இது வந்து வேறு விதமாக புரியுங்க. எனக்கும் இன்னும் நான் இன்னொரு தடவை நல்லா உட்காந்து படிக்கணும், பொறுமையாக யாரும் இல்லாதப்ப அமைதியாக இன்னொரு தடவை படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் இதில் நிறைய ரொம்ப நிறைய நல்ல நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் தான் அவங்கவுங்க தான் உணரணும். அவங்கவுங்க வாயை திறந்தா அவங்கவுங்க தானே சாப்பிட முடியும். அதை மாதிரி நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு இதை அலட்சியப்படுத்திடாமல் இந்த குழுவில் உள்ள எல்லா சகோதரிகளும் இதை கேட்டு நல்ல பயனடைஞ்சு உங்களோட அனுபவங்களையும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா படிக்காதவங்க கூட அந்த புக்கை எடுத்து படிப்பாங்கல்ல, அது நிறைய விதத்தில் உபயோகமாக இருக்கும். இந்த உலகம் நல்ல விதமாக மாறுறதுக்கு கூட இது உபயோகமாக இருக்கும் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். நன்றி.